அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புட்பிக்கல் சேனல். நானுங்கள் புட்பிக்கல் கார்டின். ஃபியூச்சர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நம்மளோட வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு பீரியட் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நம்ம ஒரு 80s 90s பீரியட்லலாம் வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்போம். பிகாஸ் நிறைய மூவி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு வரைஞ்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம ஒரு ஒரிஜினலாக ஒரு முகத்தை பார்க்கறதுக்கும் அவங்க வரைஞ்சதை பார்க்கறதுக்கும் ரொம்ப அதை வந்துட்டு கம்பேரிசனே பண்ண முடியாது. ரெண்டுமே ஒரிஜினலாக இருக்கும். அந்தளவுக்கு கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரா பண்ணுறாரு. அவர் வந்துட்டு ஒரு டிராயிங்க்கு ஒரு 10 நாள் எடுத்துக்கிறாரு. கொஞ்ச நாள் வந்து போகுது, புதுசாக பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு இறங்குது. ஒரு ஆர்டிஸ்ட் 10 நாள் வந்துட்டு ஒரு கட் அவுட் செய்யறதுக்கு அவரோட பெயிண்டிங்லாம் முடிச்சு வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்து, நான் எக்ஸாக்டாக சும்மா சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அதுவே வந்துட்டு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு ஒரு 4 hours 5 hours வந்துட்டு ஒரு பிரிண்டர் ரெடி பண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டைம் கன்செப்ஷன் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 10 நாள் தேவைப்படுது ஒரு டிராயிங் முடிக்கிறதுனா, அவங்க வந்துட்டு ஒரு 5 hours முடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த 5 hours முடிக்கிறவங்ககிட்ட தான் போய் வந்துட்டு நிற்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பாதிப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நம்ம நிறைய கிரியேட்டர்ஸை வந்துட்டு இழக்கக்கூடிய ஒரு தருணம் வரும். பிகாஸ் ஒரு என்னதான் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு சூப்பராக வரைஞ்சி கொடுத்தாலும் அது மேனோட க்ரியேட்டிவிட்டிக்கு அதை வந்துட்டு கம்பேரே பண்ணி பார்க்க முடியாது. பிகாஸ் ஒருத்தர் வந்துட்டு தன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தன்னோட க்ரியேட்டிவிட்டினால ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கும் ஒரு மிஷின் ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி, நம்ம பழசை விடுவோம், இப்போ புது காலகட்டத்துக்கு வருவோம். இப்போ நம்ம ஊரில் நிறைய எடிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு அவங்க மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பராக எடிட் பண்ணுறதுக்கு. அதுவே ஒரு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும்னு அதிலேயே இருக்குது, நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது, அதில் வந்து போட்டோம்னா அது 1 or 2 minutes வந்துட்டு அதோடய அவுட் புட்டை வந்து கொடுத்துருது ஒரு ஏஐ. இதனால் பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்க்கு, எடிட்டரில் இருக்க நிறையா க்ரியேட்டிவான எடிட்டர்ஸ்க்கு நிறையா ப்ராப்ளம் வரும். பிகாஸ் அவங்க மைண்டில் வந்துட்டு நிறையா இமேஜினேஷன்ஸ் இருக்கும். அதில் வச்சு அவங்க எடிட் பண்ணுறத ஒரு ஏஐ எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் டக்குன்னு எத்தனை செகண்ட்ஸில் வந்துட்டு அது கொடுத்துருது இல்லைங்களா. இதனாலையும் நிறைய க்ரியேட்டர்ஸை வந்துட்டு நம்ம ஏஐனால இருக்கக்கூடிய வரும். இது வந்துட்டு இது எந்தளவு நல்லதாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒருத்தரே செய்கிறாருன்னா அந்த 9 பேர்த்துக்கு வேலை இல்லாமல் போகிற ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்து நிறுத்திடும். ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக எப்படி இருக்க போதுன்னு தெரியாது. ஸோ நம்ம எந்தளவு ஸ்கில்டாக நம்மளை உருவாக்கிக்கிறோமோ அந்தளவு ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம சர்வே பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. இப்போ சாட் ஜிபிடி எல்லாம் வந்துருச்சு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சாட் ஜிபிடியில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கோடிங் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த கோடிங் வேணும்னு கரெக்டாக க்வெஸ்டின் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக அதுக்குண்டான ஆன்சர் வந்து கொடுத்தது. ஒரு ஐடி பர்சன்ஸ் விடிய விடிய உட்காந்துட்டு அவர் கஷ்டப்பட்டு கோடிங் போடுறத அது சொன்னதுமே வந்து கொடுத்துருதுன்னா எல்லா துறைக்கும் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு பாதிப்புக்கூடிய தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்துட்டு இது இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் எந்தளவு ஸ்கில்டாக இருக்கீங்களோ அந்தளவு வந்துட்டு பொழைச்சிக்குவீங்க. ஸோ ஃப்யூச்சர் வந்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. முன்னாடி வந்துட்டு பெயிண்டர்ஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் எடிட்டர்ஸ் வந்தாங்க, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இனி ஃப்யூச்சரில் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ நம்ம எவ்வளோ எவ்வளோ அப்டேட்டாக வச்சுக்கிறோமோ, எந்தளவு ஸ்கில்டாக வச்சுருக்கோமோ அந்தளவு வந்துட்டு நம்ம வேலைகளை வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இருக்கிற ஒவ்வொரு டைம்லையும் நீங்கள் உங்களை வந்துட்டு ஒரு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத விஷயத்துலலாம் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேலையை செய்கிறதுக்கு இன்றைக்கி மனுஷங்க மட்டும் போட்டி இல்லை, நிறையா ஏஐஸும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துருக்கீங்க. உங்களோட வேலையை எந்த ஒரு ஏஐக்கும் விட்டு கொடுக்காத அளவுக்கு உங்களை ஸ்கில்டாக வச்சுக்கோங்க. அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம எந்தளவு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடணுமோ அதுதான் போட நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால வந்துட்டு இந்த வீடியோ ஆடியோ குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கமாக இருக்கும். இனி ஃப்யூச்சரில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம டெவலப் ஆக நம்ம எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். அதுக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.